அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதை பேழை காணி நிலம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். அவருடைய கனவு இல்லம் காணி நிலத்துடன் கூடியதாக இருக்கிறது. அவருடைய கனவு இல்லம் காணி நிலத்துடன் கூறியதாக இருக்கிறது. காணி நிலம் மட்டுமா விரும்புகிறார் பாரதியார்? காணி நிலத்தில் இருக்கும் வீட்டுடன் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்பதை பாடல் வழி பார்ப்போமா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் நீல நீரும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும். காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும். நன்றி.